ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தின் மான்கோட் எல்லை பகுதியில் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் பாகிஸ்தான் இராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் ஒன்றினை நிகழ்த்தியிருக்கின்றது. பூஞ்ச் மாவட்டத்தின் மான்கோட்டில் உள்ள கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு வழியாக பாகிஸ்தான் படைத்தரப்பு துப்பாக்கிச் சூடுகளையும் எறிகணை தாக்குதல்களையும் நிகழ்த்தியிருக்கின்றது. இந்த சம்பவத்தோடு சேர்த்து பாகிஸ்தான் இராணுவம் கடந்த ஒரு மாதத்தில் 18வது முறை தாக்குதல்களினை நிகழ்த்தியிருக்கின்றது. நேற்றைய தினமும் ராஜூரி மாவட்டத்தின் சுந்தர்பானி பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலொன்றின் போது இந்திய இராணுவ தரப்பினை சேர்ந்த கனிஷ்ட அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்திருந்தார். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியும் பூஞ்ச் மாவட்டத்தின் கிருஷ்ணாகாட்டி பகுதியில் இடம்பெற்றிருந்த தாக்குதலொன்றின் போது இந்திய இராணுவ ஜவான் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அத்தோடு ஒருவர் படுகாயமடைந்தும் இருந்தார். இதேபோன்று கடந்த செப்டம்பர் 2 மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பாகிஸ்தான் படையின் தாக்குதல்கள் காரணமாக இந்திய இராணுவ தரப்பைச் சேர்ந்த ஜேசியோ தர அதிகாரி உட்பட இருவர் கொல்லப்பட்டிருந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்தும் இருந்தனர். இவ்வாறு இந்திய எல்லைப் பகுதியில் இந்திய இராணுவ படையினர் கொல்லப்படுதல் மற்றும் காயப்படுதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்திய மத்திய அரசு இதற்கு தீர்க்கமானதொரு முடிவினை எட்டாதிருப்பது மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் பல்வேறு முறை அத்துமீறியதாகவும் இதற்கு தக்க பதிலடியை தாங்கள் கொடுத்திருப்பதாகவும் இந்திய இராணுவத்தினுடைய தலைவர் மனோஜ் முகுந்த் நரவனே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து மேலும் அவர் தெரிவிக்கும் போது, குளிர்காலம் வருவதற்கு முன்னர் இந்திய எல்லைகளின் ஊடாக பயங்கரவாதிகளையும் கொடிய ஆயுதங்களையும் அனுப்பி வைப்பது பாகிஸ்தானின் வழக்கமாக இருக்கிறது எனவும், இந்த கொடிய வழக்கத்தினை இன்னமும் பாகிஸ்தான் கைவிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் இதுவரையிலும் 17 பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கைபர் பக்துன்வா பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீது நிகழ்த்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் குறைந்தது 20 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையில் தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாகிஸ்தான் இராணுவ தரப்பினர் மீது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகளும் தாக்குதல் நிகழ்த்தியுள்ளனர். பாகிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள ராஸ்மக் என்னும் பிரதேசத்தில் பயங்கரவாதிகளினால் நிகழ்த்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் குறைந்தது 6 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் 10ஆம் தேதி அன்று குப்வாரா பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து AK-47 உட்பட பல ஆயுதங்கள் இந்தியாவிற்கு எடுத்து வர முயற்சிக்கப்பட்டதாகவும் இதனை இந்திய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.